சகோதரர்களே, சகோதரர்கள், இது நான் அதை சொல்லுவதற்கு இந்த இடத்திலே அதை சொல்லுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தியாகம், நான் இந்த இஸ்லாத்திற்கு என்ன செய்தேன், அந்த இஸ்லாத்திற்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்பதுதான் இருக்க வேண்டுமே ஒழிய, இதனால் எனக்கு எவ்வளவு நஷ்டம் லாபம், இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற சிந்தனைகள் இருக்கக்கூடாது. இந்த இஸ்லாம், இந்த உண்மைக்காக நான் அல்லாஹ்வுடைய சோதனைகளில் எவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த ஜுலைபீப் என்ற பெயரை நான் நினைக்கிறேன், நிறைய பேர் கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டார்கள், ஆனால் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி சகோதரர்களே. காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எப்படிப்பட்டவர்களெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். என்னால் என்ன முடியும் என்கின்ற சிந்தனை தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அந்த சோதனையில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருப்பான். ஒரு காலமும் நாங்கள் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், எங்களது உடல்களை இஸ்லாத்தின் எதிரிகள் மாற்றிவிடலாம், எங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்ற விஷயம். அதிலே எந்த மாற்றத்தை இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி விட முடியாது என்பதை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழர், அந்த ஜுலைபீப் என்ற நபித்தோழர் அந்த சம் பெரிய வரலாற்றுக்குரியவரும் அல்ல, அல்லது பெரிய சிறப்பானவராக அந்த சமுதாயத்திலே ஏதோ அது அந்த மக்களுக்கு மத்தியிலே பெரிய ஒரு மரியாதையோடு வாழ்ந்தார் என்றும் சொல்வதற்கு இல்லை. சாதாரண மனிதர், பெரிய பெரிய அளவில் அவர் அந்த சமூகத்தில் ஒரு இடம்பெற்ற ஒருவராகவும் இருக்கவில்லை. ஆனால் நபி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு யார் யாரெல்லாம் தியாகம் செய்வார்கள் என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். யாரையும் நபியர்கள் புறக்கணிக்கவில்லை. உஹது களம் முடிந்த பின்னால் நபியர்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஹல் தஃக்கீதுன மின் அஹத், இந்த இடத்திலே நிறைய பேர் கொல்லப்பட்டார்களே, யாரையாவது நீங்கள் இங்க இடத்திலே காணாமல் இருக்கிறீர்களா, இந்த ஜிஹாது களத்திலே கொல்லப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்கள், தேடி பாருங்க என்று சொல்கிறார்கள். நபி தோழர்கள் போய் தேடி வருகிறார்கள். சிலர் இன்ன நாட்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற பட்டியலோடு ஒரு சிலரை கொண்டு வந்து வைக்கிறார்கள். மறுபடி நபியர்கள் தஃக்கீதுன மின் அஹத், மறுபடி தேடி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் தேடி பார்க்கிறார்கள், உரிய அளவு இவ்வளவுதான், மூன்றாம் முறை நபியர்கள் சொல்லுகிறார், அவ்வளவுதான், மூன்று முறை சொல்லிவிட்டார்கள். அந்த அதாவது அந்த இடத்திலே கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நபியர்கள் கலெக்ட் பண்ணி வைத்து, நபித்தோழர்கள் அப்படியே இன்ன நாட்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நபியர்கள் எழும்பி சொல்கிறார்கள், வலாக்கின் நீ அஃதைது ஜுலைபீபன், ஆனாலும் ஜுலைபீபை நான் காணவில்லையே என்று சொல்கிறார்கள். ஜுலைபீபை நான் காணவில்லையே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்களுக்கு ஜுலைபீப் சிந்தனையில் இருக்கவில்லை. யாரெல்லாம் பிரபல்யமாக இருந்தார்களோ அவர்களை தேடி எடுத்து வருகிறார்கள். சிலரே அவருடைய சிந்தனையில் இருக்கவில்லை. நபியர்கள் சொல்கிறார், வலாக்கின் நீ அஃதைது ஜுலைபீபன், ஜுலைபீபை நபியர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள், ஜுலைபீபை காணவில்லையே என்று சொல்கிறார்கள். அவராக வாழ்ந்து அவராக இஸ்லாத்துக்கு தியாகம் செய்துவிட்டு அவராக போனவரை தேடுகிறார்கள். நபியர்கள் எழும்பி நபித்தோடர்களுடன் அந்த களத்திற்குள் போகிறார்கள். தேடி பார்த்தால் ஒரு இடத்தில் ஏழு பேருக்கு மத்தியில் ஜுலைபீப் கொல்லப்பட்டிருக்கிறார். ஏழு பேருக்கு மத்தியில் அந்த ஏழு பேரும் காவிர்கள், ஏழு பேரும் கொல்லப்பட்டு அவர்களோடு போராடி சண்டை பிடித்து அவர்களையும் கொன்றுவிட்டு அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடத்தில் விழுந்த நிலையில் ஜுலைபீப் இருக்கிறார். தனியாக ஏழு பேருக்கு மத்தியிலே அவருடைய இரண்டு கைகளும் இருக்கவில்லை, இரண்டு கைகளும் வெட்டப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து அவரை தூக்குகிறார்கள், தூக்கி கையில் எடுக்கிறார்கள். கையில் எடுத்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்லுகிறார், அவரது இரண்டு கைகளாக நபி அவர்களுடைய இரண்டு கைகளே இருந்தன, அவர் கை இருக்கலை. பார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தில் வச்சு மனசில் வச்சு ஜுலைபீப் என்ற ஒரு ஆளை தேடுறாங்க போய் என்று அவரது உள்ளத்தை போய் அவரால் முடிஞ்சது அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நபி அவரிடத்தில் இருந்ததனால் அவரால் தூக்கிக்கிட்டு வராங்க. அவருக்காக வேண்டிய ஒரு கபரை தோண்டி அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க கீழே. அவரை ரபி நபி அவர்களே இறங்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு சொல்கிறாங்க நபித்தோர்களை பார்த்து, ஹாதா மின்னி வ அன மின்ஹு, இவர் என்னை சார்ந்தவர், நான் இவரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் சொன்னார்கள். சகோதரர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சிறிய நபித்தோழர் பெரியவர் பெரிய பெரிய வரலாற்றிலே பெரிய இடங்களெல்லாம் பிடிக்காது விட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் தனியாக மார்க்கத்திற்கு ஏதாவது செய்வார் என்பதை புரிந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை தேடி கொண்டு போய் அடக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். துல் பஜாத் என்ற ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றதும் ஒரு இரவு, ஜியாதில் கலந்து கொண்டதும் ஒரே இரவு, மரணித்ததும் அதே இரவு. எப்படி
அந்த சமூகத்தில் இருந்து அவர்கள் விரட்ட விரட்ட ஒரு ஆடையோடு ஓடி வந்து விடுகிறார். ஜிஹாத் களத்திலே கலந்து கொள்கிறார். அதே இரவிலே மௌத்தாகிறார். இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நபி அவர் அந்த யுத்த களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை அடக்கி கொண்டிருந்தார்கள். உடனடியாக நான் எழும்பி போனேன், யார் என்று வழங்கல், இரவோடு இரவாக ஓடி போனேன். அவர்தான் துல்பஜாத். நபியர்கள் அடக்கிவிட்டு அவருக்கு சில பிரார்த்தனைகள் செய்தார்கள். அந்த பிரார்த்தனையை கேட்டு நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? லவ் அன்னி சாஹிப் ஹாதல் கபர், அந்த கபரிலே நான் அடக்கப்பட்டிருக்க கூடாதா என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சகோதரர்களே, இவைகளெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன உணர்வை தருகிறது தெரியுமா? யா அல்லாஹ், இது உனது உலகம், நீ செய்கின்ற நிர்வாகம். ஆனால் இந்த இஸ்லாத்துக்கு என்னால் முடிந்த பங்களிப்பை நான் செய்வேன், என்னால் முடிந்ததை நான் செய்து செல்கிறேன். எனக்குரிய கூடியை மறுமையில் தா, எனக்குரிய கூடியை மறுமையில் தா என்ற எண்ணங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை இந்த சுன்னத்துல்லா அல்லாஹ்வுடைய நிர்வாக முறை எங்களுக்கு பாடம் படிப்பித்து தர வேண்டும். எங்கள் உள்ளத்திலே அந்த சிந்தனைகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சரியான புரிந்துணர்வோடு இந்த இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி படித்து நடைமுறைப்படுத்தி பிரச்சாரம் செய்து பொறுமையோடு வாழ்ந்த மக்களில் ஒரு பட்டியலில் அல்லாஹு தஆலா எங்களையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும்.